டென்த் ஸ்டாண்டர்ட் குவார்ட்டல் எக்ஸாம்க்கான இங்கிலீஷ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸில் நடந்தது. எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நடக்கக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் மட்டுமே உங்களுக்கு 10% போதுமானது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன் 5 மார்க்லேருந்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா 10 5 மார்க் கொஸ்டின், ப்ரோஸ்லேருந்து 2 பேராகிராஃப், பொயட்ரிலேருந்து 2 பேராகிராஃப், சப்ளிமெண்ட்ரிலேருந்து 2 பேராகிராஃப். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நோட் மேக்கிங் சமரைசிங், லெட்டர் ரைட்டிங், மெமரி போயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா 10 5 மார்க், லாஸ்ட்டில் 2 8 மார்க் அட்டன் பண்ணணும். அந்த 10 5 மார்க்கும் 2 8 மார்க்கும் அட்டன் பண்ணுறதுக்கான மெத்தட் எல்லாமே சொல்லிடுறேன். 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது மட்டுமே போதுமானது. ஏன்னா ப்ரோஸில் 4 கேட்டிருக்காங்க, இந்த 4 உங்களுக்கு 10% வரக்கூடியது. எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த 4 படிச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் உங்களால் 2 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா மொத்தமே உங்களுக்கு 4 சாப்டர் அப்படிங்கிறனால. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 2 உங்களுக்கு பொயட்ரியிலேருந்து உங்களுக்கு 2 5 மார்க் அட்டன் பண்ணும். இந்த 2 மட்டுமே உங்களுக்கு போதுமானது. அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஒன்று தான் அட்டன் பண்ண போகிறீங்க. பேலன்ஸ் 1 அட்டன் பண்ணுறதுக்கு கொஸ்டின் நம்பர் 35 எல்லாருமே சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக அந்த ஸ்டான்ஸ் அவங்க கொடுத்துருக்க ஸ்டான்ஸாலேருந்து உங்களால் எடுத்துட முடியும். அதனால் 5 மார்க் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 35 நீங்கள் ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 37 and 38 ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 1 1 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருமே கொஸ்டின் நம்பர் 38 சூஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 38 ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க, அந்த பேராகிராஃப்லேருந்து 5 கொஸ்டின் கீழே கேட்குறாங்க. இந்த கேள்விகளுக்கான விடை இந்த பேராகிராஃபில் இருக்குது, நீங்கள் ரீட் பண்ணி ஆன்சர் எடுத்து எழுத போகிறீங்க, அவ்வளோதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 39 உங்களுக்கு இதில் லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 40 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சர் கொடுத்து 5 sentences மேக் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கொஸ்டின் நம்பர் 39 அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், கொஸ்டின் நம்பர் 40 லெட்டர் ரைட்டிங் இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 41 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் ரைட் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 42 தான் உங்களுக்கு பிக்சர், ஒரு பிக்சர் கொடுத்து 5 sentences மேக் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 43 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மரி ரேட்டிங் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடியது மட்டுமே உங்களுக்கு போதுமானது, அதாவது பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும். மற்றபடி இந்த ஒரு பிக்சர் கொடுத்து 5 sentences மேக் பண்ணுறது லெட்டர் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் காமன் புரியுங்களா, லெட்டர் ரைட்டிங் காமன். அடுத்து கீழே இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 அட்வர்டைஸ்மெண்ட், அந்த 3 ஏதாவது ஒன்று தான் எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. புக் ஸ்டோரு, மொபைல் ஷாப், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் ஷாப், இது 3 ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்க போகிறாங்க. அந்த 3 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 45 மெமரி போயம். மெமரி போயம் கண்டிப்பாக மொதல் 2 chapters இருக்கக்கூடிய மெமரி போயம் நீங்கள் படித்தாகணும். அடுத்தது 46 47 ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின். அதில் கண்டிப்பாக கொஸ்டின் நம்பர் 46 சப்ளிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னம்னா அதில் பியில் உங்களுக்கு இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி வில்லியம் பிளாக் அவர்களுடைய ஒரு பாடல், ஒரு மெமரி போயம் கொடுத்து கீழே 5 கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா சிம்பிளாக 2 8 மார்க்குமே அட்டன் பண்ணலாம். ஏன்னா கொஸ்டின் நம்பர் 47 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்து 4 கொஸ்டின் 8 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.